இதை விடவும் பாரம் எடுத்துக்கொண்டதான் இருக்கலாம். சில நெருப்பு வந்து
இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய நெருப்பு, இதுவெல்லாம் இந்த உலகத்தினுடைய தீ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தினுடைய நெருப்பு அது எவ்வளவு கடுமையானது, அது எவ்வளவு பவரானது என்று சொன்னால், அந்த நெருப்பு 70 தடவை கழுவி இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு நரகத்தினுடைய நெருப்பு 70 தடவை கடுனா அது எவ்வளவு பவர் குறைஞ்சு போயிடும். அந்த நெருப்பு தான் இந்த உலகத்துல இருக்குது. அந்த இந்த உலகத்துல இருக்கிற நெருப்பே, பாரண இருக்குன்ன நெருப்பே அவ்வளவு பவரா இருக்கும் பொழுது அதை விட 70 மடங்கு உயர்ந்த நரகத்தினுடைய நெருப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். நரகம் நரகம் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு நெருப்பு என்று நாம் அசட்டையாக இருக்கிறோமே. தாயும் தந்தையும், தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, நீங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பை நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், நரகத்து நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். கூ அன்புசக்கும் பாரிக்கும் நாரா, உங்களையும் தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள், நெருப்பை விட்டும் தற்காத்துக் கொள்ளுங்கள். அந்த நெருப்பினுடைய கொள்ளிக்கட்டை மனிதர்கள் தான். அந்த பையன் சொன்னா, நரகத்தினுடைய நெருப்ப பெரிய மனிதர்களை கொண்டு அல்லாஹ் எரிக்கிற பொழுது தீ பிடிக்கிறது என்று சொன்னால், என்னை போன்ற சுழிகளை வைத்து அல்லாஹ் உங்களை மாதிரி பெரிய ஆட்களை எரிக்கிறதுக்கு பயன்படுத்தினால் என்பது என்னவாகும் என்று அந்த பையனுக்கு நரகத்தினுடைய பயம் வந்தது என்றால், அப்படிப்பட்ட தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர் அந்த பையன். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய தக்வா, தக்வா உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும், தாய்க்கும் தந்தைக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் பிறக்கிற குழந்தை தக்வா உள்ள குழந்தையா தான் இருக்கும். ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உமர் இப்னு கத்தாப் உடைய காலத்துல ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு அம்மா சொன்னா பால்ல தண்ணியை கலந்து அது பெருக்குன்னா, அப்ப அந்த அம்மாவுடைய மகள் சொன்னா, இது உமருடைய நீதி மிக்க ஆட்சி இல்லையா, பாலில் தண்ணியை கலக்க கூடாது என்று உமருடைய கட்டளை இல்லையா என்று அவங்க சொல்றாங்க. நடு ராத்திரியில சம்பவம் நடக்குது, சம்பாஷணை தாய்க்கும் மகளுக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ராத்திரி நேரத்துல ரவுண்ட் அப் வருவாங்க, நகரில் என்ன நடக்குது பாக்குறதுக்கு. அவன் இந்த வீட்டுல இருந்து உரையாடல காது கொடுத்து கேட்கிறாங்க. அவன் தாய் சொன்னா தண்ணீரை கலந்து விடு, மகள் சொன்னால் உமருடைய நிரூபிக்க ஆட்சியில பாலோடு தண்ணீரை கலக்க கூடாது என்று உத்தரவு இருக்கும் பொழுது, நான் உமருடைய உத்தரவுக்கு மீறி நான் என்ன செய்ய மாட்டேன், தண்ணீரை கலக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது உமர் இப்பொழுது பார்த்து கொண்டா இருக்கிறார். உமருக்கு எங்கே தெரிய போகிறது? உடனே அந்த மகள் சொன்னால், உமரை பார்க்கவில்லை என்றாலும் உமருடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் சொன்னான். சுபஹானல்லாஹ், ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பதில். உமர் பார்க்கல, ஆனா உமருடைய ரப்பு பார்க்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆட்டடையண்ட கொஞ்சம் பால் தாப்பான்னு கேட்டாங்க, பசிக்குது தாகமா இருக்குது. அந்த இடையன் சொன்னான், சாதாரணமான படிக்காத அந்த சிறுவன் சொன்னான், இது எனக்கு சொந்தமான ஆடுகள் அல்ல, எஜமானனுக்கு சொந்தமான ஆடுகள். அட, எஜமானனுக்கு சொந்தமான ஆடா இருந்தா என்னப்பா, நீ தரது தான் தா அப்படின்ட்டு அவன் சொன்னா, தர முடியாதுங்க, எனக்கு அந்த உரிமை இல்லை. எப்ப நீ தாப்ப எஜமான பாத்துக்கிட்டா இருக்கிறாரு. இப்ப அவன் சொன்னா, ஐயா அல்லாஹ், அல்லாஹ் எங்க போனா, எஜமானன் தான் எங்கே போயிட்டான், அல்லாஹ் எங்க போனா, வாழ்நாளெல்லாம் அப்துல்லாவுக்கு போனோம், ஐநல்லா ஐநம் தான் சொல்லிட்டு தெரிஞ்சாராம். அந்த சிறுவனுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், யார் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் பார்க்கிறான். கூட்டப்பட்ட அறையில, ரகசியமான ஒரு அறையில தவறு செய்யக்கூடிய மனிதன் அங்கும் இங்கும் பார்க்கிறான், யாரும் பார்க்கவில்லை என்று உறுதியில் கொண்ட பிறகு தவறிலே ஈடுபட நினைக்கிற மனிதன் திடீரென்று பார்க்கிறான், அந்த ரூமிலே ஒரு சின்ன துவாரம் இருக்கிறது, அந்த துவாரத்தின் வழியாக ஏதோ ஒரு கண் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தால் டெம்பரேச்சர் தான் குறைஞ்சிடுதா இல்லையா, யாரோ பார்க்கிறான். அவளை கேமரா வைக்கப்பட்டிருக்குது, கேமரா வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால படங்கள் பதிவாகிவிடும், தப்புகள் எல்லாம் துப்பு தொடங்கிவிடும் என்று தெரிகிற பொழுது தப்பு செய்வோமா? அல்லாஹ்வுடைய கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் ஆண்களும் பெண்களும் நாம் என்ன செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். சங்கைக்குரிய பெருமக்களே, மறுநாள் காலையில உமர் இப்னு கத்தாப் தன் மகன் ஆசிமை அழைத்து, இன்ன வீட்டுக்கு செல், இன்ன வீட்டினுடைய இந்த இலக்கத்தை சொல்லி அங்கே இருக்கிற தாயையும் மகளையும் அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி விசாரித்து மகன் சொன்னாங்க, ஆசிமிட்ட மகனே, உனக்கு ஒரு சாரியான பெண்ணு வேணுமானா, இந்த பொடியை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னான். உமர் இப்னு கத்தாப் அல்லாஹ்வுடைய அச்சம், யாரும் பார்க்கவில்லை என்றாலும், உமர் பார்க்கவில்லை என்றாலும், அந்த உமருடைய ரப்பு பார்க்கிறான் என்ற அந்த அச்சம், தக்வா உள்ள இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல அளவுக்கு அவனை கல்யாணம் செய்யறாங்க, பணத்துக்கு அவனை கல்யாணம் செய்யறாங்க, குடும்ப கோத்திரத்துக்கு அவனை கல்யாணம் பண்றாங்க, ஆனா
அதெல்லாம் பண்ணீங்க பண்ணாம போங்க ஆனா பதுபடுப்பு ராத்திக்கு தீன்தாரியான ஒழுக்கமுள்ள ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் செய்து வெற்றி பெறுங்கள் வெற்றி என்பது அழகில் இல்லை வெற்றி என்பது பணத்தில் இல்லை வெற்றி என்பது பெரிய குடும்பத்தில் இல்லை வெற்றி என்பது அழகு இருந்தாலும் குடும்பத்து பெண்ணாக இருந்தாலும் அசரி இருந்தாலும் எல்லாம் இருந்தும் கூட தீன்தாரியான ஒழுக்கமுள்ள ஆணிடத்திலையும் பெண்ணிடத்திலையும் இருக்கிறது என்று கண்மணி நாயன் சதாசிவன் சொன்னார்கள் அல்லவா ஆசிமே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிருந்தாங்க கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணதோட சவாப் என்ன கல்யாணம் பண்ணதனுடைய பலன் என்ன சங்கைக்குரிய பெருமக்களே இந்த சந்ததி இந்த இந்த குடும்பத்தினுடைய இந்த சந்ததியில வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி இரண்டாம் உமர் என்று சொல்லப்படுகிற நீதிமிக்க அந்த நீதி தவறாத ஆட்சியை உலகத்துக்கு தந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் எந்த பரம்பரையில வந்தவங்க உமர் இப்னு கத்தாபுடைய மகன் ஆசிம் அவர்களுக்கும் இந்த அல்லாஹ்வுடைய தக்வாவுடைய இறைச்சம் உள்ள அந்த பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் எனவே தாயும் தந்தையும் இறைச்சம் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் தாயும் தந்தையும் இறைச்சம் உள்ளவர்களாக இருந்தால் சந்ததி எல்லாம் இறைச்சம் உள்ளதாக இருக்கும் அவுசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு அஸீம் அவர்களுக்கு 48 பிள்ளைகள் அந்த 48 பிள்ளைகளும் வலியுள்ளவாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆனாங்கன்னா தாயும் வலியுள்ளா தந்தையும் வலியுள்ளா ரெண்டு பேரும் விலாயத்துள்ள பிள்ளையாக ஆகிற பொழுது பிறக்கிற அத்தனையும் விலாயத்துள்ளவர்களாக பிறப்பார்கள் சங்கைக்குரியவர்களே உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளை செல்வமாக இருந்தாலும் பொருள் செல்வமாக இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன வேண்டும் தக்குவா வேண்டும் ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்றான் ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் போறாங்க அப்படி போகும் பொழுது ஒரு ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊர்ல சாப்பாடு கொடுக்கறது ரெண்டு பேரும் அந்த காலத்துல ரெஸ்டாரண்டா இருக்குது போய் சாப்பிடுறது காசு கொடுத்து சாப்பிடுறது ரெஸ்டாரண்ட்னா கிடையாது அந்த சிஸ்டமே இல்லை அந்த காலத்துல யாராவது போனா யாராவது விருந்தா ஏதாவது உணவு கொடுத்தா தான் உண்டு இல்லைன்னா சாப்பிடுறதுக்கு வழி இல்லை அதனால மார்க்கத்துல அந்த காலத்துல இப்ப இல்லை அந்த காலத்துல அனுமதி இருக்குது எவனும் உங்களுக்கு விருந்து தரலையா ஒரு வீட்டுல உங்களுக்கு விருந்து தரலையா பிடிக்க சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கு உயிரை காப்பாத்தணுமே பட்டி கிடக்க முடியாதுல்ல இந்த காலத்துல கொடுக்க கூடாதுங்க இந்த காலத்துல ரெஸ்டாரண்ட் கிடத்து கடை இருக்குது இப்ப ரெஸ்டாரண்ட் சந்தைக்கு வந்துட போறாங்க நீங்க நல்ல மசாலா சொல்லியிருக்கீங்க இப்ப யார் ரெஸ்டாரண்ட் வர மாட்டாங்க அவர் எதுக்கு சொல்ல வர்றேன்னா அந்த காலத்துல ரெஸ்டாரண்ட் கிடையாத ஒரு காலம் விருந்து கொடுக்கல சரி போகட்டும் எல்லாம் போறாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு சோறு அந்த சோறு இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது இவர் போய் அதை நிறுத்தி செப்பனிட்டு அது இடியாம பாதுகாத்தாரு மூசா நபி கேட்டாங்க பசிக்குது இந்த நேரத்துல வேலை தேவையா இந்த ஊருக்கார சோறு தரல பட்டினி போட்டான் இவனுக்குமே ரொம்ப வேலை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு நீண்ட கிருஷ்ணா அப்ப அவர் சொன்னாரு இவனுக்கு வேண்டும் மசி கேட்டாலும் கூட இது ஒரு சிறு இருக்குது இந்த சுவருக்கு பாருங்க இந்த சுவத்தினுடைய அடியில ஒரு புதையல் இருக்கு இந்த புதையல் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா ஒரு எத்தீமான பிள்ளைகளுக்கு சொந்தமானது அந்த எத்தீமான பிள்ளையினுடைய அத்தா இருந்தாரு அவரு தக்குவா ஒன்று ரத்த பண்ணிடு சாலிகான அபூர்வமா சாலிகா பாருங்க அந்த புதையல் யாருக்கு உள்ளது எத்தீமுக்கு சேர வேண்டியது எத்தீமனுடைய அத்தா யாருங்க தக்குவாதாரி சாலிகான் நல்ல மனிதர் அத்தான் சொன்னா தஃசீல் எழுதுறாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் எழுதுறாங்க நேரடி அத்தா இல்ல ஏழாவது தலைமுறை உள்ள அத்தா அத்தாவுக்கு 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 கோம்புல ஏழாவது அத்தா பாட்டன் பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் முப்பாட்டம் கூட இல்ல அதுக்கு ஒரு நாலு பேர் தூக்குங்க ஏழாவது அத்தா அப்ப நீங்க தக்குவா உள்ள ஆளாக இருந்தால் நீங்க இறைச்சம் உள்ள ஆளாக இருந்தால் பக்தி உள்ள ஈமான்தாரியான உண்மையான மூமினாக இருந்தால் உங்களுக்கு பிறக்கிற சந்ததியும் அப்படியே பிறக்கும்ங்கிறது மட்டுமல்ல நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்து சம்பாத்தியம் செய்து சேர்த்து வைத்த இந்த செல்வம் உங்கள் சந்ததிக்கும் போய் சேரும் உங்க பிள்ளைக்கு சேரும் பிள்ளையுடைய பிள்ளைக்கு போய் சேரும் ஏழு தலைமுறை வரைக்கும் கூட உங்கள் சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன வேணும் தக்குவா வேண்டும் இறைச்ச வேண்டும் எனவே ஐயவன்னார் மக்களே இத்தப்பூர் அப்பக்கும் உங்களது அப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் கியாமத்தினால் பயங்கரமானது இன்ன சாட்டி செய்வோம் கியாமத்தினாருடைய நடுக்கம் திடுக்கம் பயங்கரமானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் மஹ்ஷர் மைதானம் குர்ஆனிலே வருகிறது மஹ்ஷர் மைதானத்தினுடைய காட்சி அந்த மஹ்ஷர் மைதானம் ஏற்படுகிற பொழுது அமளி துமளிகள் ஏற்படும் நடுக்கம் திடுக்கம் ஏற்படும் அந்த நடுக்கமும் திடுக்கமும் அமளியும் துமளியும் பயங்கரமானது எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா யோம தரவுனா தலாறு உள்ளு முருகையாட்டின் அம்மா அருவாள் ஒரு தலாறு உள்ளுதாத்தி
தன்னுடைய குழந்தைக்கு மார் விளைவித்து பால் கொடுத்து கொண்டிருப்பாள். தாய்க்கு குழந்தையின் மீது எப்பொழுதுமே கவனம் இருக்கும். யா என்னதான் காத்தடிச்சாலும் இடி இடிச்சாலும் மழை பெய்ஞ்சாலும் உடனே பிள்ளையதான் பாத்துக்கோ, பிள்ளையை பிடிச்சுக்குவா. பிள்ளைக்கு ஒன்றும் ஆயக்கூடாது. கார்ல போய் கொண்டிருக்கும் பொழுது, காடியில போயிட்டு இருக்கும் பொழுது திரும்பி கார் குழுகுச்சா, உடனே என் பிள்ளை எங்க இருக்கான், இன்னும் பிள்ளைதான் பாப்பா. எந்த நேரத்திலையும் கூட தனக்கு இடி வருகிற பொழுது கூட, தனக்கு அடி விடுகிற பொழுது கூட, தனக்கு ஆபத்து வருகிற பொழுது கூட, எல்லா நெருக்கடிகளையும் கூட தன் கவனம் பிள்ளையின் மீது இருக்கும். எந்த தாய்க்கும் தன் பிள்ளையின் மீது கவனம் இல்லாமல் இருக்காது. அதனை குறிப்பாக ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார். பால் ஊட்டுகிற குழந்தையின் மீது தாய்க்கு ரொம்ப கவனம் இருக்கும். அப்படி கவனத்தோடு ரொம்ப எச்சரிக்கையோடு தாய் குழந்தையின் மீது அக்கறை கொண்டு பாசத்தோடு கவனத்தோடு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற அந்த தாய, அந்த தாயினுடைய கவனத்தை இந்த உலகத்துல எதுவும் திகழ்ந்திருப்பார். எது நடந்தாலும் குழந்தையோடு சேர்த்து தூக்கி போவானே தவிர அவன் மறந்து வாழா, குழந்தைய மறப்பாளா? அதான் சொல்றான், கியாமத்து நாள் அதனுடைய பயங்கரம், அதனுடைய நடுக்கம், அதனுடைய திடுக்கம், அதனுடைய அமளி துமளி எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? பால் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த குழந்தையை மறந்து விடுவாள். தன்னையும் மறந்துறாங்கிறதல்ல, குழந்தையே மறந்துவாங்க. அது மட்டுமா, ஒரு தகவல் புல்லு தாத்தி ஹம்லி நாம்லா பிரசவம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது. பிரசவம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது நமக்கு தெரியும். தாய்மார்கள் கேட்டு பாருங்க, செத்து பிழைக்கிறது இல்லையா? ஒவ்வொரு தடவையும் அவங்க பிரசவிக்கிறாங்கன்னா உயிர் போய் திரும்புது. அதுக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு சொல்லிதான் ஊசியை போட்டு அறுத்து ஆபரேஷன் பண்ணு, இவரே தேட்ட முடிவு பண்ணி ஆபரேஷன் பண்றாங்க. கை காலத்துடைய கோலம் ஆக ஆபரே, அதாவது பிரசவங்கிறது எவ்வளவு கஷ்டமானது, உயிர் போகக்கூடிய சமாச்சாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சாதாரணமா குழந்தை பெறாது, வலி வரணும், வலி வந்து கதறணும், கஷ்டப்படணும், முக்கணும், முணங்கணும், அல்லது கத்தி மூடி கிழிக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேதனையோடு அந்த குழந்தைய வெளியெடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கியாமத்தினுடைய அமளி துமளி ஏற்பட்டால், அந்த நடுக்கம் திடுக்கம் ஏற்பட்டால் சூடிக்காரி பெண்கள் எல்லாம் பிரசவித்து விடுவார். அவங்களுக்கே தெரியாது, வயிற்றில் இருக்கிற குழந்தை தனக்கே தெரியாமல் பிரசவமாய் வெளியே வந்து விடும் என்றால் அந்த அமளி துமளி எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒத்தரநாச சுகாரா மக்களையெல்லாம் நீங்கள் பார்த்தால் எல்லாம் போதையில் இருக்கிற மாதிரி தெரியும். நபியை நீங்க பாப்பீங்க, அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் போதையோடு இருப்பாங்க. சுகாரா, ஆனா யாரும் தண்ணி போட கிடையாது, யாரும் போதை வஸ்துவை அருந்தவில்லை. போதை வஸ்துவை அருந்தாமலேயே, போதையை குடிக்காமலேயே எல்லா மக்களையும் நீங்கள் பார்த்தா எப்படி இருப்பாங்க? மஸ்து பிடிச்சவமா இருப்பான், பேரஞ்சவமா இருப்பான். அந்த அமளி நோய் இது கியாமத்தினுடைய ஸ்டார்டிங், மனுஷனுடைய ஆரம்ப கட்டம். இந்த ஆரம்ப கட்டமே இப்படின்னா அது எவ்வளவு பயங்கரமானது, அதனுடைய அளவை சொல்கிறான். கொண்டவர்களே, எப்படி நீங்கள் பயப்பட வேண்டுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள், தக்வாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் முஸ்லீமாக மரணிக்க முடியும். எனவே முஸ்லீமாக வாழ்ந்த நமக்கு இஸ்லாத்தோடு ஈமானோடு மரணம் வர வேண்டும் என்றால் களிமா வர வேண்டும் என்றால் நாக்கில களிமா வர வேண்டும் என்றால் களிமா சொல்லு, களிமா சொல்லுன்னு சொல்றோம். சில பேருக்கு வரமாட்டுங்க, சக்கராத்திர கிடக்கிறாரு, ஆணும் சரி பெண்ணும் சரி களிமா சொல்லுங்கம்மா. எப்பொழுது வர வேண்டுமோ அப்பொழுது வரவில்லையே, சொல்லு சொல்லு என்று
இருக்கிறார், பேந்த பேந்த முளைக்கிறார், திகைத்து போய் இருக்கிறார், நிலைகுத்தி இருக்கிறது பார்வை, கால் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்கிறது, பார்வை நிலைகுத்தி இருக்கிறது, எங்கோ பார்க்கிறார், எதையோ பார்க்கிறார், யாரையோ பார்க்கிறார், மகன் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். மகன் அமெரிக்காவில இருந்து வந்துட்டேமான்னு சொல்றான், பார்க்கிறான் நம்ம நினைக்கிறோம், ஆனா மகனையா அவர் பார்க்கிறார், மகன் வந்து விட்டேன், ஆஸ்திரேலியா இருந்து மகள் வந்து விட்டேன், அத்தா என்று சொல்கிறாள் மகள், அவள் அவளையா அவர் பார்க்கிறார், எதை பார்க்கிறார், எந்த காட்சியை காண்கிறார், ரப்பே அந்த காட்சியை காணக்கூடிய அந்த நேரத்துல, திகைத்து போகக்கூடிய அந்த நேரத்துல, மூளை குழம்பு விடுகிற அந்த நேரத்துல, அலட்சியான அந்த நேரத்துல, களிமாவை சொல்ல வேண்டும், களிமா நாவிலே வர வேண்டும், களிமாவை ஒளிந்து இந்த உலகத்தை விட்டு நாம் மரணிக்க வேண்டும். கண்மணி நாயகம் சிறகாலத்துல சொன்னாங்க, யாருடைய கடைசி பேச்சு, யாருடைய கடைசி மூச்சு தாயிலாக இல்லதா என்று அமையுமோ நகரன் தென்னா, அப்பவே சொல்றது பெருவார் சொன்னாங்க. அந்த நிலை உங்களுக்கு எனக்கும் வர வேண்டும் என்றால், களிமாவை சொல்லி மரணிக்க வேண்டும் என்றால், சக்கராத்துடைய வேதனை லேசாக வேண்டும் என்றால், ஏழு கடல் தண்ணீரை குடித்தாலும் தாகம் தீராத அந்த சக்கராத்துடைய நேரத்திலே, ஒரு சின்ன கரண்டியிலே பாலை ஊற்றுகிற அந்த நேரத்திலே தாகம் தீராது, தாகம் தீராது. அந்த அவஸ்தையான நேரத்தில் யாருடைய யாவகமும் வராது, எந்த சிந்தனையும் வராது, அந்த நேரத்தில் தேடிய செல்வம் வராது, பெற்றெடுத்த பிள்ளைகள் வர மாட்டார்கள், பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்த எந்த குடும்பமும் வராது, யாரும் வரமாட்டார்கள், சகாயத்திற்கு யாரும் வரமாட்டார்கள். தன்னன் தனியாக நீ எதிர்கொள்ள வேண்டிய அந்த நேரத்தில் உனக்கு சகாயம் அளிக்கக்கூடிய, உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, ஒன்றோடு வரக்கூடிய ஒன்று களிமா, தையவா, லாயிலாக இல்லவா, முகம்மது ரசூலுல்லா, அந்த களிமா உனது நாவிலே வர வேண்டும் என்றால், யா ஐயுவல்லதி நாமனுத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயப்படணுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள், சும்மா பயந்தா பத்தாது, எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படணும், அப்படி பயந்தா தான் வலா தம்மு துண்ணை இல்லாம அந்த முஸ்லிமோன், அப்பதான் நீங்க முஸ்லிமா மரணிக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.